சிங்கம்புன்னரி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புன்னரி அருகே கண்ணமங்கலப்பட்டியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பன்னி கண்மாயில் பாரம்பரிய மிக்க மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. அம்பலக்காரர்கள் கண்மாய் கரையிலிருந்து இயற்கையை வணங்கிவிட்டு வெள்ளை துண்டால் குடியசைத்தார். கிராம மக்கள் கண்மாய்க்குள் இறங்கி மீன்களை பிடிக்க தொடங்கினர். அவர்களது வலையில் விரால் மீன், கெண்டை, கட்லா, ஜிலேபி உள்ளிட்ட நாட்டு ரக மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். கோவையில் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதாக கூறி வேளாண் விளைபொருட்களுடன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு ஆதரவாக விவசாய நிலங்களை இருவர் பேரூராட்சி நிர்வாகம் கையகப்படுத்துவதாக கூறி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வாழ்ந்தனர். தென்னங்குருத்து, மட்டை ஆகிய பொருட்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் பழனிசாமி தலைமை தாங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பழனிசாமி சாலையை விரிவுபடுத்த தன்னிச்சையாக முயற்சிக்கும் இருவர் பேரூராட்சி செயல் அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்களது கோரிக்கையை மாவட்ட ஆட்சியிடம் மனுவாக அளித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பட்டாளமும் சிதல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மாரண்டஹள்ளி கோவில் வளாகத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை சுயம்பு ஸ்ரீ பட்டாளம்மன் சிதல் நடைபெறும். அதன்படி நடைபெற்ற விழாவில் சுயம்பு அம்மன், பட்டாளம்மன், முத்தாலம்மன், கரி, பன்றாயன், சிடல், வீரப்பன் ஆகிய சுவாமிகளுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிடல் கும்பில் 3 சாமிகளும் அமர வைத்து பக்தர்கள் பொறி உருண்டையை வீசி வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் சில பக்தர்கள் குழந்தைகளை தொகையிலில் அமர வைத்து சிடல் கும்பில் சுற்றி நேர்த்து கடனை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் மதுவிளக்க அமலாக்கத்துறை போலீசார் உளுந்தூர்பேட்டை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்தவரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது அவர் வைத்திருந்த டிராவல் பையில் 16 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பெட்லா அப்பல நாயுடுவை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த 16 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீ காலஸ்திருவர கோவிலில் மகா சிவராத்திரி வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் 2வது நாளையொட்டி பூத வாகனத்தில் ஸ்ரீ காலஸ்திருவர பெருமான், கிலி வாகனத்தில் ஞான பிரசன்னம்பாலும் நகரின் திருவீதிகளில் கலந்தனர். இதில் தேவஸ்தானம் அதிகாரிகள், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பிகைக்கு ஆரத்தி எடுத்து தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே திருமணமாகி 19 நாளில் புதுப்பேட் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைரசெட்டிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்தி, கிருஷ்ணவேணி, புதுமண தம்பதி உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். மறுநாள் காலையில் கார்த்தி எழுந்து பார்த்தபோது கிருஷ்ணவேணி தாலியை கழட்டி வைத்துவிட்டு மாயமானது தெரியவில்லை. இதுகுறித்து உப்பிலியாபுரம் காவல் நிலையத்தில் கார்த்தி புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாயமான புதுப்பெண் குறித்து விசாரித்து வருகிறார். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பகுதியில் அரிய வகை கடல் பசு உடலில் காயங்களுடன் அடைத்த நிலையில் கரை விதித்தது. மன்னார் வளைகுடா கடற்பகுதியால் முத்துநகர் கடற்கரை பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் உள்ளன. இந்நிலையில் கடல் பசு ஒன்று உடலில் காயங்களுடன் அடைத்த நிலையில் கரை விதித்துள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள் மன்னார் வளைகுடா கடல்வாழ் உயிரின தேசிய பூங்கா அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை அலுவலர்கள் கால்நடை மருத்துவர் பிரேத பரிசோதனை செய்தனர். பின்னர் கடல் பசுவை கடற்கரை பகுதியிலேயே பாதுகாப்பாக மண்ணில் புதைத்தனர். சென்னை வேலச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரியில் கல்வி மற்றும் நிர்வாக தரம் மேம்படுத்துவதற்கான மாநாடு தொடக்க விழா நடைபெற்றது. கல்லூரி செயலர் மற்றும் தாளாளர் மஞ்சித் சிங் நய்யர் தலைமையில் நடைபெற்ற மாநாடு உத்தரப்பிரதேச மாநில பல்கலைக்கழகத்திற்கும் குருநானக் கல்லூரிக்கும் இடையே நிகழ்ந்துள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து வட இந்தியாவில் தமிழ்மொழி வளர்ச்சி பெறுவதற்கு பல்கலைக்கழகத்தின் நிரந்தரமான மையத்தை நிறுவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பேசினார். இதில் கல்லூரி முதல்வர் ரகுநாதன், துறை முதல்வர் சாவித்ரி, பேராசிரியர் மானஸ் பாண்டே உள்ளிட்டோர் கலந்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே பள்ளி வளாகத்தில் உலா வரும் குரங்குகளால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர்.
தலைவாசல் அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆறாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிற்சி பெற்றனர். இந்நிலையில் பள்ளி நேரங்களில் மாணவர்கள் வகுப்பறை மற்றும் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் குரங்குகள் அப்பகுதியில் உலா வருவதால் மாணவர்கள் அச்சத்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறையினருக்கு புகார் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டினர். மாணவர்களின் நலன் கருதி குரங்குகளை உடனடியாக விரட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட வனத்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் அருகே 53ஆம் ஆண்டு சந்தனக்குட விழா வெகு வரிசையாக நடைபெற்றது. பாகை மலைப்பகுதியில் முகமது சையத் மீரான் ஹுசேனி மசூதி அமைந்தது. இந்நிலையில் மலைவேல் நடைபெறும் சந்தனக்குட விழாவுக்கான பல்வேறு மதத்தினர் மசூதிக்கு வருகை தந்தனர். இந்த தர்காவில் நோய்வாய்ப்பட்டவர்கள், கடன் கொள்ளை உள்ள பிரச்சினை உள்ளவர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இந்த விழாவில் தர்கா நிர்வாகிகள் அப்துல் சமீர், அப்துல் காதர், அப்துல் நபிபாய் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முகநூலில் ஆபாசமாக வெளியிட்ட கணவரை கைது செய்த மாவட்ட எஸ்பியிடம் மனைவி புகார் முன்வைத்தார். கடைசல்கார தெருவை சேர்ந்த சவிதா பேகத்திற்கும் அதே பகுதியை சேர்ந்த உமர் பாருக் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் உமர் பாருக்கின் வீட்டில் மேல்மாடி பகுதியில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டி தரும்படி சவிதா பேகம் குடும்பத்தினரிடம் கேட்டதாக கூறுகிறது. இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. உமர் பாருக் வெளிநாட்டுக்கு சென்றுவிட்டார். இதனையடுத்து வெளிநாட்டில் முகநூலில் நண்பருடன் இணைந்து மனைவியின் படத்தை ஆபாசமாக வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து மன உளைச்சல் அடைந்த சவிதா பேகம் நாகை மாவட்ட சைபர் கிரைம் பிரிவில் புகார் செய்தார். புகாரின் பேரில் கணவர் உமர் பாருக், அவரின் நண்பர் முகமது ரியாஸ் ஆகிய இருவரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சார்பில் 23 புதிய நெல் ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி செய்தியாளர்களிடம் கூறும்போது, இந்த வருடம் வேளாண் தோட்டக்கலை பயிர்கள் மற்றும் வன மரப்பயிர்கள் சார்பில் சுமார் 23 புதிய ரகங்களை விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் பயிர் வகைகளில் 3 ரகங்களும் எண்ணெய் வித்து பயிர்களில் 2 ரகங்களும் வெளியிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 10 புதிய தொழில்நுட்பங்களும் 6 புதிய பண்ணை இயந்திரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே முறைகேடாக பட்டா மாற்றம் செய்த விஓக்கள் கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்னாங்குப்பம் மற்றும் பிகேபுரம் ஆகிய ஊராட்சிகளுக்கான விஏஓவாக பணிபுரிந்து வருபவர் சங்கர். இவர் பட்டா மாற்று பதிவேடுகளில் பல்வேறு முறைகேடு செய்வதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதையடுத்து உரிய ஆவணங்களுடன் தாலுகா அலுவலகத்திற்கு சென்று தாசில்தாரிடம் பேச முயன்றனர். அப்போது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். இதனை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை துணை தாசில்தார் பிரகாஷ் அதிகாரிகள் அனுமதி மறுத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நிலம் விற்பனைக்கு செல்லும் போது சில பொய்களை சொல்லி நிலம் கொடுப்பது வழக்கம் என திருவள்ளூரில் நடைபெற்ற மனைப்பிரிவு திறப்பு நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகை மைனாநந்தினி நகைச்சுவையாக தெரிவித்தார். தனியார் மனைப்பிரிவு துவக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் மற்றும் திரைப்பட நடிகை மைனாநந்தினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மனைப்பிரிவு விற்பனை விழாவினை துவக்கி வைத்தனர். அப்பொழுது பேசிய திரைப்பட நடிகை மைனாநந்தினி, நிலத்துக்கு அருகில் வீடுகள் உள்ளது உள்ளிட்ட பல்வேறு குட்டி குட்டி பொய்கள் சொல்லுவோம், ஆனால் உண்மையிலேயே நிலத்துக்கு அருகில் மலைகள் காடுகள் உள்ளிட்டவை இருக்கும் நகைச்சுவையாக கூறினார். மதுரை அண்ணநகர் அருகே மதுபோதையில் இளைஞர் அறிவானுடன் பொதுமக்களை மிரட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பெரியார் வீதி பகுதியில் மதுபோதையில் வந்த இளைஞர் ஒருவர் கையில் அறிவாளுடன் சைக்கிளில் சென்ற முதியவர் ஒருவரை அறிவாலை காட்டியும் ஆபாச வார்த்தைகளை பேசியபடியும் மிரட்டியுள்ளார். இச்சம்பவம் குறித்து அண்ணநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இளைஞர் அறிவாளுடன் பொதுமக்களை விரட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகின்றன.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மாசி பெருவிழாவின் முன்னிட்டு பாடை திருத்தேர் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயம் ஆண்டுதோறும் மாசி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 13 நாட்கள் மாசி பெருவிழா நடைபெறுகிறது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளான மையான கொள்ளை நிகழ்வு, தீமிதி, திருத்தேர் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதில் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்காளம்மனை படித்துள்ளனர். மேலும் பனைமரம், புளியமரம், இருப்பை மரங்களை கொண்டு 61 அடி உயரத்தில் பாடை திருத்தேர் அமைப்பு பணிகள் நடைபெற்றுள்ளன.